வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கிரிக்கத்தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, புதுசாக ஐசிசி ஒரு ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல ரூல் என்ன, ஒரு ஓவர் முடிஞ்சு 60 செகண்டுக்குள்ளே போலிங் டீம் அடுத்த ஓவர் போடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எதுக்காக இந்த ரூல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? இந்த ரூலில் இருக்கிற பெரிய ப்ளஸ்ஸு, அனாவசியமாக மேட்சஸ் லோடவுன் பண்ணுறது, ஃபீல்டு செட் பண்ணுறதுக்கு டூ மச் டைம் எடுத்துக்கிறது, இல்லை ட்ரிங்க்ஸு அது இதுன்னு நேரம் கழிக்கிறது, இதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக. இன்டென்ஷன் ரொம்ப நல்ல ரூல், மேட்ச் ஸ்பீடப் பண்ணும், பார்க்குறவங்களுக்கு இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்கும், மேட்சுடைய ரிதம் கெடாமல் இருக்கும். ஆனால் இந்த ரூல் ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது. ட்ரையலில் வர ஃபீட்பேக்கை வச்சு, அதோட ரிசல்ட்ஸை வச்சு ஃபைன்டியூன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டேஜில் நமக்கு என்னென்ன கேள்விகள் இந்த ரூலில் இருக்குது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேள்வி நம்பர் 1, ஒரு ஓவருக்கும் இன்னொரு ஓவருக்கும் நடுவில் பேட்ஸ்மேன் இப்போ க்ளவுஸை மாற்றணும், பேட்டை மாற்றணும், இல்லை ட்ரிங்க்ஸ் கேட்குறாரு அப்படின்னா, அந்த டைம் இந்த 60 செகண்டில் கவுண்ட் ஆகுமா ஆகாதா, அதை எப்படி போலிங் டீமுக்கு நம்ம ஆட்ரிபியூட் பண்ண முடியும்? கேள்வி நம்பர் 2, 60 செகண்டுக்குள்ளே ஒரு கேப்டனால் ஃபீல்டிங் சேஞ்சஸை பண்ணிட முடியுமா? குறிப்பாக பார்க்கும்போது ஒரு புது போலரை அட்டாக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபீல்ட் செட் பண்ணுறதுக்கு கேப்டன்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கலாம். அப்படி முடியாது, ஓவருக்கு நடுவில் ஃபீல்டிங் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எனஃப் டைம் இல்லை அப்படின்னா, அவங்க ஓவருக்கு நடுவில் பிட்வீன் த பால்ஸ் தான் பண்ணியாகும். ஆனால் இது எவ்வளோ அபத்தமாக இருக்குது பாருங்கள். ஒரு பாலுக்கு இன்னொரு பாலுக்கு நடுவில் ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணலாமா? ஆனால் ஒரு ஓவருக்கு இன்னொரு ஓவருக்கு நடுவில் ஃபீல்டிங் சேஞ்சஸ் பண்ணக்கூடாதான், அதுவும் போலரே மாறுற வாய்ப்பு இருக்கிற. கேள்வி நம்பர் 3, கடைசி பாலில் ஒரு விக்கெட் விழுந்துடும், புது பேட்ஸ்மேன் உள்ள வரத்துக்கு 2 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போன்னா ஃபீல்டிங் டீமுக்கு ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவர் ரெடி ஆகிறதுக்கு 1 மினிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க? 1 மினிட்ல ரெடி ஆகிட்டு அடுத்த 1 மினிட் பேட்ஸ்மேன் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா? கேள்வி நம்பர் 4, ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷன்ஸில் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்கிறப்போ, இன்றைக்கி இருக்கிறபடியே ரூல்ஸில் கொஞ்சம் லீனியன்சி உண்டு, எக்ஸ்ட்ராவாக ட்ரிங்க்ஸ்க்கு அனுமதிப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வந்து தொடச்சிக்கிறதுக்கு க்ளவுஸை மாற்றுறதுக்கு டைம் கொடுப்பாங்க, அம்பையர்ஸ் பொதுவாகவே கொஞ்சம் லீனியண்ட்டாக இருப்பாங்க. இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் அந்த லீனியன்சி வருமா, இல்லை அதே 60 செகண்ட் தான் அப்படின்னு ஒட்டக்காலில் நிற்பாங்க? இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ரூலை சுற்றி இருக்குது. ஆனால் அவங்க டிக்ளேர் பண்ணும்போதே இதை ஒரு ட்ரையல், இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ட்ரையல் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரூலை அப்படியே நம்ம ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாமல் எப்படி தான் எவால்வ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த ரூல் நிலைப்பாட்டுக்கு வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃப்யூச்சர் எப்படி போகும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. என்ன அப்படின்னா, கேப்டனுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குது. 60 செகண்டில் ஒரு ஓவருக்கும் இன்னொரு ஓவருக்கும் நடுவுலையான சேஞ்சஸ் என்னென்னலாம் அவர் யோசிக்கிறாரோ அது எல்லாத்தையும் பண்ணிடுறோம். அப்படின்னா என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த 20 ஓவர் இல்லை 50 ஓவருக்கான போலிங் ஸ்ட்ராட்டஜியை முன்னாடியே ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணிட்டு அவர் உள்ள வரணும். இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும்? ஏன்னா மேட்ச் சுச்சுவேஷன் எவால்வ் ஆக ஆக சில ஆட்ஹாக் முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசப்படாத சில போலிங் சேஞ்சஸ், சில டாக்டிக்ஸ், சில ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வர முடியும். ஒரு ஓவருக்கு இன்னொரு ஓவருக்கு நடுவில் தான் கேப்டன்ஸ் இப்போ அதெல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அதுக்கான டைம் குறைஞ்சிட்டே வரும், கேப்டன்ஸ்க்கு இன்னும் சேலஞ்சாக இருக்கும். அப்போ இது எதை நோக்கி போகும் அப்படின்னா, ஃபுட்பாலெல்லாம் இருக்கிற மாதிரி நான் பிளேயிங் கேப்டன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு கேப்டன் அவருடைய வேலை உள்ளே உக்காந்துட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறது மட்டுமே, அவர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மேட்ச் சுச்சுவேஷன் இவால்வ் ஆக ஸ்டடி பண்ணி அங்கேருந்து ஆன்ஃபீல்டு கேப்டனுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், எப்போ என்ன போலிங் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மைக்கில் ரிலே பண்ணிகிட்டே இருப்பார். ஆன்ஃபீல்டு கேப்டனுடைய வேலை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டுமே. இப்படி ஒரு மாடல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அந்த ரோலை கோச்சஸ் எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ரூலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் கவர் பண்ணாத சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்கள் மைண்டுக்கு வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்டில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும்.